அனைவருக்கும் இனிய வணக்கம். அனுங்கள் கார்த்திக், வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பதி பெருமாளின் அதிரகசிய மூல மந்திரம். தினமும் 9 முறை இதை சொல்லி பாருங்கள், விரைவில் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராவது உறுதி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை மேக்னெட் போல கவர்ந்தெழுக்கக்கூடிய மிகவும் எளிமையான பெருமாளுடைய மூல மந்திர ஜபம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் பெருமாள். அதிலும் திருப்பதி பெருமாளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க நிறைய பேர் அந்த பெருமாளினுடைய அதிதீவிர பக்தர்களாக இருப்பீங்க. நீங்க மட்டும் கிடையாதுங்க, அடியவனும் பெருமாளுடைய தீவிர பக்தன் தான். நம்ம வீட்டில் பெருமாளுடைய போட்டோஸ் தான் சுத்தி சுத்தி இருக்கும். பொதுவாகவே வருடத்திற்கு 2 முறை திருப்பதி பெருமாளை நம்ம தரிசனம் செய்யணும். உத்தராயணத்தில் 1 முறையும் தட்சிணாயணத்தில் 1 முறையும் பெருமாளை தரிசிப்பது அவ்வளவு சிறப்பு. உத்தராயணம் அப்படின்றது தை முதல் ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய 6 மாதம், தட்சிணாயணம் அப்படின்றது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய 6 மாதங்கள். தற்போது ஆனி மாதம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால உத்தராயண புண்ணிய காலம் தான் இருக்கு. ஜூலை மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் துவங்குது, அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க வருடத்திற்கு 2 முறை பெருமாளை நீங்க தரிசனம் செய்யுங்க, அது நல்ல பலன்களை கொடுக்கும். குறைந்தபட்சமாக வருடத்திற்கு 1 முறையாவது பெருமாளை நம்ம தரிசனம் செய்யணும். குலதெய்வம் தெரியாமல் இருப்பவர்கள் கூட திருப்பதி வெங்கடாச்சலபதி அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்ம குலதெய்வமா எடுத்துக்கலாம்னு காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. சோ குலதெய்வம் தெரியாம இருக்கிறவங்க இந்த 2 தெய்வங்கள்ல ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க குலதெய்வமாக எடுத்து வருடத்திற்கு 1 முறை பூஜைகள் செய்யணும் அல்லது கோவிலுக்கு போயிட்டு வரணும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது உண்மையான குலதெய்வம் யார் அப்படின்றதை ஏதாவது ஒரு வழியில் அது நமக்கு காட்டி கொடுக்கும். திருப்பதி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உரிய ஸ்தலம். ஜோதிட ரீதியாக சந்திரன் மனோகாரகன், மனது காரகன் அழைக்கப்படுபவர். நம்முடைய மனங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன். மனோபயம் இருக்கிறவங்க, மனதில் குழப்பங்கள் இருக்கிறவங்க, முடிவுகள் எடுப்பதில் அதிகமான சிரமத்தை ஃபேஸ் பண்றவங்க, எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்னாலும் அதுல நிறைய தடுமாற்றங்களை ஃபேஸ் பண்றவங்க, 6 மாதத்திற்கு 1 முறை திருப்பதி பெருமாளை நீங்க தரிசனம் செய்தாலே போதும், மனோபயம் குழப்பங்கள் அனைத்தும் விலகி மன வலிமை கூடும், மனோபலம் பெருகும். அதிலும் குறிப்பாக திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று பெருமாளை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருப்பதியில் கருட சேவை நடக்கும். அதாவது திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வருவார். கருட வாகனத்தில் பெருமாளை 1 முறை தரிசனம் செய்தால் வருடம் முழுவதும் 365 நாட்களும் பெருமாளை தரிசனம் செய்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு சாயங்கால நேரத்துல நீங்க மாட வீதிகளில் இருந்தீங்கன்னா கருட வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்ப்பதற்கான அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும். அடுத்த முக்கியமான ரகசியம், அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, மேலும் பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகள் நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் பெருமாளை தரிசனம் செய்தால் மிகப்பெரிய பணவரவு நமக்கு ஏற்படும். வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கக்கூடிய நேரம் குபேர காலமாகும். குபேர காலத்தில் பெருமாளை தரிசனம் செய்வது 16 செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரும். சோ தாங்க முடியாத அளவிற்கு பண நெருக்கடியில் இருக்கிறவங்க வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் பெருமாளை நீங்க தரிசனம் செய்யுங்க. உடனடியாக உங்களுடைய பண பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். சரிங்க, பெருமாளை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய சூட்சமங்கள், ரகசியங்கள் இருக்கு. இந்த வீடியோ இன்னும் லென்தா போகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம். இன்றைய பதிவுல பெருமாளுடைய ரகசியமான மூல மந்திர ஜபத்தை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க
இருக்கலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். வளர்ப்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தாங்க இந்த மந்திர ஜபத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இத்தனை நாட்களுக்குத்தான் இந்த மந்திர ஜபத்தை செய்யணும்னு கிடையாதுங்க, தினமும் 9 முறை மட்டும்தான் சொல்ல போறோம். சோ லைஃப் லாங் சொல்ல வேண்டிய மந்திரம் இது. ஆனால் குறைந்தபட்சம் 48 நாளைக்கு இந்த மந்திரத்தை எந்த விதமான இடைவெளியும் இல்லாம கண்டினியூஸா நீங்க சொல்லி பாருங்க, கை மேல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தினமுமே சொல்ல வேண்டிய மந்திரமாக இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் உங்களால சொல்ல முடியலனா நீங்க கவலைப்படாதீங்க. மேக்சிமம் பெரிய பிரேக் எதுவும் எடுக்காம தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. பெண்கள் தீட்டு நாட்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்கள்ல தொடர்ந்து நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். காலை அல்லது மாலைன்னு எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். காலை நேரத்துல மந்திர ஜபம் செய்யறவங்க விடியற் காலை 4 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல மந்திரம் நீங்க சொல்லலாம். சாயங்கால நேரம் சொல்ல போறவங்க மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் வரைக்கும் மந்திரத்தை நீங்க சொல்லலாம். தினமும் ஒரே நேரத்துல தான் மந்திர ஜபம் செய்யணும்னு கிடையாதுங்க, உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த நேரத்துல மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. மேக்சிமம் குளிச்சிட்டு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. தினமும் தலைக்கு குளிப்பது சாத்தியம் கிடையாது, அதனால நீங்க நார்மலா குளிச்சாலே போதும். என்னைக்காவது உடம்புக்கு சரியில்லை அல்லது தவிர்க்க முடியாத வேறு காரணங்கள் இருந்தால் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. 9 முறை மட்டும்தான் ஒரு நாளைக்கு இந்த மந்திர ஜபம் நம்ம செய்ய போறதுனால நீங்க நின்னுட்டே இந்த மந்திரத்தை சொல்லிடலாம். தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். கரண்டா நீங்க எத்தனை மந்திர ஜபங்கள் தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்க சேர்க்கலாம். மந்திரத்தை வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். முடிந்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சொல்லலாம். செல்வ செழிப்புக்கு மட்டும் கிடையாதுங்க, அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த மந்திரத்தை சொல்வதனால நமக்கு கிடைக்கும். வீட்டில இருந்து கோவில்ல இருந்து அல்லது ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். 9 முறை மட்டும்தான் இந்த மந்திர ஜபம் நம்ம செய்ய போறதுனால பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லணும். கவனம் மட்டும் சிதறவே கூடாதுங்க. திருப்பதி பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே பொறுமையா மென்மையா இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. அவ்வளவுதாங்க அதிசக்தி வாய்ந்த பீஜாட்சரங்கள் கொண்ட பெருமாளுடைய மூல மந்திரம் இது. சில முறைகள் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா விரைவில் மனப்பாடமாகும். முழு நம்பிக்கையுடன் குறைந்தபட்சம் 48 நாளைக்கு இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவது உறுதி. பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே மனமுருகி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. தினம் தினம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். மலை போல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பனி போல விலகிடும். அனைத்து விதமான பண நெருக்கடிகளும் விலகி பெருமாளுடைய அருளால் மிகப்பெரிய செல்வம் உங்களை வந்து சேரும். மந்திர ஜபம் செய்யறவங்க அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா மந்திரத்தை நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு அசைவம் எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. காலை நேரத்திலேயே நீங்க மந்திர ஜபம் செஞ்சிட்டீங்கன்னா அசைவம் எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு பெருமாளுடைய இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்ல கூடாதுங்க. சோ காலை நேரத்திலேயே மந்திர ஜபத்தை முடிப்பது நல்லது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.